சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் டியூடாவுக்கும் ஆனந்த் சாருக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுக்கு இடையில் குளோபல் செஸ் லீகில் முதல் சுற்றுலே வந்து ஏற்கனவே நடந்தது. அந்த போட்டியில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆனந்த் சார் வந்து வின் பண்ணியிருப்பார். இப்போது குளோபல் செஸ் லீக் அப்படிங்கிறதே வந்து டபுள் ரவுண்ட் ஃபேஷன் தான். ஸோ 10 ரவுண்ட்ஸில் திரும்பவும் இன்னொரு டைம் வந்து மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் 6வது சுற்றில் திரும்பவும் வந்து டியூடாவுக்கும் ஆனந்த் சாருக்கும் நடக்குது. இந்த கேமில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா டியூடா வந்து ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணுறதுனால கேம் வந்து பார்த்திங்கன்னா அவர் C4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கிலீஷ் ஓப்பனிங்கோட சிமெட்ரிக்கல் வேரியேஷன் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி டெவலப் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த B3 இயர்லியராக விளையாடுறதுனால இது நிம்சோலார்சன் மாதிரியும் தெரியும் சில பேருக்கு. ஸோ B3 E6 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் B2 D5 சென்டரில் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. அடுத்து G3. ஸோ யூஸ்வலாக இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் எப்போவுமே வந்து ஃபேன் ஷூட்டாக தான் பண்ணுவாங்க சென்டர் ஆஃப் த போர்டில். ஸோ அதுதான் G3 நைட் C6 C takes D5 E takes D5. ஸோ இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷரை வந்து ரிலீவ் பண்ணதுனால இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது குயின் சைடில் வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் சாருக்கு இருக்க மாதிரி தெரியும். சென்டரை பிரேக் பண்ணால் கூட அவருக்கு C பான் இருக்கும், ஓகேங்களா. ஆனால் கிங் சைட்லேயும் சென்ட்ரலையும் வந்து பார்த்திங்கனாக்கா இவருக்கு கொஞ்சம் வந்து ஒரு மெஜாரிட்டி இருக்கும். பிரேக் பண்ணும்போது கிங் சைடில் மெஜாரிட்டி வந்து ஃபால் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பேட்டில் ஓப்பனிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது அவர் குயின் சைடில் ஒரு பான் எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருக்க போகிறார். அதாவது மைனாரிட்டி வெர்சஸ் மெஜாரிட்டின்னு சொல்லும்போது ஸோ 2 அப்படி இல்லைனா 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே 4 வெர்சஸ் 3 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதிலேருந்து நமக்கு என்ன தேவை, யார் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஃப்யூச்சரில் இவர் குயின் சைடில் வந்து அட்டாக் பண்ணுவார், அவர் வந்து கிங் சைடு அட்டாக் பண்ணுவார். ப்ளஸ் அவர் வந்து பாசர் வந்து குயின் சைடில் க்ரியேட் பண்ணுறதுக்கும் இவர் கிங் சைடு க்ரியேட் பண்ணுறதுக்கும் முயற்சி செய்வாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் பேட்டில். ஸோ ஓப்பனிங்லேயே வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ பிஷப் G2 D4. ஸோ D4க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்பேஸ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டே போகிறாரு. பட் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, நீ ஏதோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேன்சல் பண்ணுறாரு டியூடா. ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பிஷப் E7 அவர் வந்து கேன்சல் பண்ணதுக்கு ரெடி ஆகிறாரு. இப்போது ஃபைனலாக வந்து நான் கேன்சல் பண்ணிவிட்டேன், இன்னும் ஒரு பீஸ் தான் டெவலப் பண்ணணும், நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சென்டர் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் விட முடியாது, நான் வந்து ஐ வாண்ட் டு சேலஞ்ச் த சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பானை வந்து E3க்கு புஷ் பண்ணுறாரு. ஸோ E3க்கு புஷ் பண்ண உடனே இமீடியட்டாக வந்து இந்த இடத்துல கேன்சல் பண்ணிடுறாரு. அதை வந்து அவர் கண்டுக்கவே இல்லை. இது நம்ம வந்து கண்டுக்காமல் கேன்சல் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது மூவ் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நம்ம கேன்சல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு பிஷப்பு கூட டெவலப் பண்ணலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி பிளேயபிள் மூவ் தான். ஜஸ்ட் இந்த இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இன்டெரக்டாக வந்து ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் ஒயிட்டை வந்து நம்ம ஓகேப்பா வெட்ட போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் பிஷப் G4 வந்து நம்ம டெவலப் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ரொம்ப ப்ரோவோக்கிங் மூவ் வந்து பார்த்திங்கன்னா பான் டு D3. இது நம்ம வந்து விளையாடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா ரொம்ப கிராம்ப் பண்ணும் பொசிஷனை உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா என்ன சொல்லுது, பான் வந்து டி பான் கேம்குள்ளே வராத மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து வீக் பான், ஏன்னா அந்த பான் வந்து பானால் சப்போர்ட் பண்ணவே முடியாது. பிகாஸ் ஆஃப் C4 வந்து நம்மளோட கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறதுல. அது மட்டும் இல்லாமல் நீங்களாகவே பிஷப்போட டயகனல் ஓப்பன் பண்ணுறீங்க, நைட்டுக்கு C3 ஸ்கொயர் கொடுக்குறீங்க. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். அப்படி இருந்துமே இந்த இடத்துல ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா நைட் A3 மூலயமா வந்து கேமை கண்டினியூ பண்ணலாம். கேன்சல்ஸ் நைட் C4 அண்ட் தென் யூ கேனாட் கிக் த நைட் இமீடியட்லி, ஏன்னா டாக்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. B5 வந்து பிளண்டர் ஆகிடும். ஸோ நைட் FE5க்கு அப்புறம் கேம் இஸ் ஓவர் ஆல்ரெடி. ஸோ இந்த காரணங்களால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டரை வந்து சேலஞ்ச் பண்ணுறது தான் வந்து சரியான முறையாக இருக்கும். நம்ம வந்து பானை அட்வான்ஸ் பண்ணுறது நல்லது கிடையாது. ஸோ கேன்சல் பண்ணுறாரு நைட் A3. அதே ஏன்னா C3யில் நைட் வராது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ C4க்காக அது தேடி போகுது. ஸோ D takes E3 அவர் வந்து ப்ரெஷரை வந்து அவரே ரிலீவ் பண்ணிடுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் 2 பானாலுமே வெட்டலாம். அவர் வந்து D பானால் வெட்டுறாரு. ஏன்னா 2 பானால் வெட்டலாம் அப்படின்றதுக்காக நம்ம வெட்டக்கூடாது, ஏன்னா பான் வந்து ஸ்பிட் ஆகிடும். பட் D பானால் வெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன அந்த விஷயங்கள் உங்களுக்கு இங்கே வந்து போர்டில் வந்து மாறி அழகாக வந்து 4:3 மெஜாரிட்டியும் 3:2 மெஜாரிட்டியும் இங்கே போர்டில் அக்கர் ஆகுது. ஸோ பிஷப் F5 டெவலப்பிங் நைட் C4 அண்ட் தென் குயின் C7. ஸோ குயின் C7க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. ஸோ ரூக் AD8 குயின் அட்டாக் பண்ணுறாரு, குயின் E2. ஸோ இந்த இடத்துல குயின் C7 ஆடினப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ஆனந்த் சார் வந்து குயினை வந்து ட்ரேட் பண்ண நினைக்கல அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி இவருமே வந்து பார்த்திங்கன்னா குயினை வந்து ரூக்கால் அட்டாக் பண்ணோன்னே டக் பண்ணிக்கிறாரு, ஓகேங்களா. ஸோ குயின் E2. அடுத்து இங்கே ஒரு பேர் ஆஃப் மைனர் பீசஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிஷப்பால் வெட்டி குயின் அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் சிம்பிளாக C8 ட்ராப் ஆகி ஒரு பேட்டரி வந்து ஃபார்ம் பண்ணுது. எனி டைம் நமக்கு இந்த பிஷப்பை பற்றி என்ன சொல்கிறது, பிஷப் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது, நம்ம வந்து அதை வந்து வெட்டிடலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆகுனா எனி டைம் வந்து பிஷப் H3 வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரூக் FD1 சேலஞ்சிங் த ரூக் பிஷப் டு G4 அட்டாக்கிங் த குயின். ஸோ குயின் இந்த இடத்துல அட்டாக் பண்ணாமல் வேறு வழியே கிடையாது. நீங்கள் பிஷப் F3 வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இங்கே அவர் பிஷப்பை வந்து அவர் மூவ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதில் வந்து H5 மாதிரியான மூவ்ஸ் ட்ரை பண்ணலாம், இமீடியட்டாக அட்டாக்கிங் மூவ். இப்போ நீங்கள் வந்து வெட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து H takes G4 வந்து ஆட முடியும். இங்கே வந்து நமக்கு ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பானாக கண்டிப்பாக நமக்கு ஆக்ட் ஆகும். வீக் பான் தான், பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒயிட். So that's in the Marana risk rapid game just already on the almost 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து 16 மூவ் தான் நம்ம பார்க்கறோம் இவருக்கு 5 நிமிஷம் இருக்கு அவருக்கு 6 நிமிஷம் இருக்கு கிளாக்ல சோ பிஷப் வந்து பாத்தீங்கன்னா கிக் பண்ணி விடுறாரு f3 மூலமா இந்த பொசிஷன்ல வந்து இங்க பிஷப் வந்து g4 அதுக்கு அப்புறம் f3 க்கு அப்புறம் பிஷப் e6 சோ பிஷப் e6 வந்து அந்த பிஷப் g4 வந்து அங்க நம்ம பிஷப் e6 போறதுக்கு முன்னாடி நீங்களாவே இல்ல நம்மளேவே பிஷப் e6 விளையாடலாமே அப்படினா விளையாடலாம் இதுல வந்து இந்த processல என்ன நடந்துருக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா weakness வந்து உருவாக்கி இருக்காரு இந்த dark square கொஞ்சம் weak ஆ இருக்கு பானை push பண்ணது மூலமா ஆனா அவருக்குமே advantage இருக்கு இங்க பாருங்க இந்த மூணு பான் செம ஸ்கொயர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு பாருங்க இதுவும் பிரச்சனை தான் एक्चुअली நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி white வந்து இந்த pawns அட்வான்ஸ் பண்றதுக்கு வந்து முயற்சி செய்வாரு அந்த pawn வந்து f3 pawn வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ especially நம்மனால வந்து e pawn வந்து push பண்ண முடியும் சோ e pawn push பண்ணா இந்த ஸ்கொயர்ஸ்லாம் போடு நமக்கு So, அந்த முயற்சியில் தான் இங்க டூடா வந்து தைரியமா f3 வந்து விளையாடுறாரு அது வந்து கம்ப்ளீட்லி பிளேயபிள் டாப் இன்ஜின் மூவ் एक्चुअली சோ நைட் டு d6 இந்த நைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டோபஸ் நைட் இந்த நைட்டோட பொசிஷன் நீங்க பாத்துக்கணும் இதே மாதிரி வேற ஒரு விஷயம் நம்ம லேட்டரா வந்து பாப்போம் ஆப்போனன்ட்டோட கேம்ப்ல சோ பிஷப் takes d6 அதுக்கு அப்புறம் பிஷப் takes d6 சோ ரூக் fe8 அந்த நைட்டை வந்து நம்மளால வந்து தாங்கவே முடியாது அந்த ஸ்கொயர்ல வைக்கிறதே அதனால தான் உடனே வெட்டி போட்டுறாரு அது The rook ac1 targeting the pawn சோ உடனே டிஃபெண்ட் பண்றாரு அதுக்கு அப்புறம் e4 நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் So, now, you are in the book advance pandra or the book advance pandra. So, bishop h3, we mentioned the exchange in the rook ac1 x-ray on the create the advantage just by attacking the pawn. So, in between move in the bishop exchange pandra. In the mysterious move the queen takes g2. In the Kandipa on the black on the pawn on the advance part of the wipe and a pass pawn create panamudio, other one the inga Ruku plus Queen same the Tartaganga and the Karnala King ala Vetala, but Romba simple idea, but Duda on the game la mispandra. So either Madrina push panamo simple on the pawn drop and Romba simple an idea. And our Queen ala Vetna Rala the Pana, what an idea on the pass pawn create panirare inga wishes are. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பானை வந்து நம்ம கனெக்ட்டும் பண்ணி விட்டறலாம் அதான் இதுல இருக்க கூடிய பியூட்டி சோ e5 வந்து அட்வான்ஸ் பண்ணி அவர் ஓகே நம்மளும் நமக்கிட்டயும் மெஜாரிட்டி இருக்குல நான் இந்த பக்கம் ப்ரூஃப் பண்றேன் அப்படி சொல்லிட்டு டூடா வந்து e பான் அட்வான்ஸ் பண்றாரு நைட்டை கிக் பண்ணி விடுறாரு இந்த சும்மா இருந்த சங்க ஊதி கடதானே அப்படிங்கற கதையா இந்த நைட் வந்து பாத்தீங்கன்னா இங்க f6 ல இருக்கு இப்போ அந்த நைட் எங்க வர போகுது அப்படிங்கறதை இமேஜின் பண்ணி பாருங்க டெஃபினட்டா நீங்க thumbnail நல்லாவே நோட் பண்ணி இருந்திருப்பீங்க ஆக்டோபஸ் நைட்னு சொல்லிட்டு நைட் அந்த டிராவல ஸ்டார்ட் பண்ணுது நைட் டு d7 pawn to f4 அவர் வந்து அவருடைய முயற்சி நம்ம வந்து எப்படியாவது வந்து pawns வந்து அட்வான்ஸ் பண்ணி கிங் சைடு அட்டாக் பண்ணனும் ஓகேங்களா சோ b5 க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க கூடிய ஐடியா என்ன மார்க் பண்ணிருக்கோம் அப்படினா டூடா வந்து கேம்ல rook d5 விளையாடிட்டு அந்த pawn அட்டாக் பண்றாரு பட் ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான் ஜஸ்ட் நம்ம pawnaல டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் ஆனா அவர் என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம்னா queen சென்ட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மூவ் கன்சிடர் பண்ணலாம் இந்த இடத்துல எப்படிங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோவோகேட்டிங்கா நம்ம வந்து வைக்க முடியும் அப்படினா தாராளமா வைக்கலாம் நம்ம வந்து இது பெர்மனன்ட்டான போஸ்ட் கிடையாது ஓகேங்களா நம்ம வந்து அட்வான்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நம்ம போறோம் ஓகேங்களா சோ ஈவன் வந்து அவங்க வந்து பானை அட்வான்ஸ் பண்ணா கூட நம்ம இன்னும் ஃபர்தரா அட்வான்ஸ் பண்ணி நம்ம பான்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம் அதனால எந்த ஒரு பயமும் கிடையாது queen e4 வாஸ் பெட்டர் மூவ் ஆனா வந்து அவர் rook to d5 விளையாடுறாரு a6 பாஸ் பண்ண கனெக்ட் பண்ணிட்டாரு பெர்ஃபெக்ட்டா இருக்கு சூப்பரா இருக்கு அந்த பான் சைன் rook c d1 டபுள் பண்றாரு இது பாக்குறதுக்கு நம்ம சூப்பரா இருக்கும் ஏனா வந்து டபுள்லாம் பண்றாரு d5 ல புடிச்சிட்டாரு என்னதான் பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு ஆனா இங்க அனந்த் சார் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிளானான ஆக்டோபஸ் நைட்டை உருவாக்குறதுக்கான முயற்சியில போய்கிட்டு இருக்காரு rook 5 d4 க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா knight a4 க்கு அப்புறம் queen f3 அகைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு நிமிஷம் டைம் இருக்குன்னு வெச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் 20 செகண்ட் டைம் இருக்கு ஆனா டூடா வந்து சாதாரணமா வந்து செகண்ட் ரேங்க் விட்டுட்டு போற மாதிரி தோணுது இந்த இடத்துல சோ இமிடியேட்டாவே அந்த ஆப்பர்சூனிட்டியை வந்து அவர் யூஸ் பண்றாரு உடனடியா knight b2 ல போடுறாரு rook அட்டாக் பண்றாரு டைம் கெயின் பண்றாரு உடனே rook 1 d2 வந்து போயிடுது So, immediately, we will see the octopus knight land. This is the octopus knight. The octopus knight term Kasparov is So, if we have a camp in the third rank, second rank, knight, that is the octopus knight. So, that is Anand sir doing. In this case, you know, the second rank D3 knight varuma அந்த அளவு கூடமா டூடா மாதிரியான ஒரு சூப்பர் கிராண்ட் மாஸ்டருக்கு தெரியாது அப்படிங்கற கேள்வி உங்களுக்கு ஏறும் எனக்கும் அது மாதிரி தான் இருந்தது அவரோட பிளான் என்ன அப்படினு சொன்னாக்கா அந்த நைட்டை வெட்ட போறாரு அதுதான் அவர் எதை நம்பி இதெல்லாம் பண்றாரு அப்படினு சொல்லி நம்ம யோசிக்கும்போது அவருக்கு ஒரு பான் கிடைக்குதுன்னு வெச்சுக்கோங்களேன் அந்த பான் வந்து கிடைக்குது இப்போ அந்த பான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே மெஜாரிட்டி நமக்கு அதிகமா இருக்கு இங்க இருந்த மெஜாரிட்டி அவர் நலிஃபை பண்ணிட்டாரு சோ என்ன பிரச்சனை அப்படினாக்கா டான் ஸ்கொயர்ல இருக்க கூடிய இந்த பிஷப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அரணா இருக்குது ஓகேங்களா. அதாவது பிளாக் பீஸ் வந்து இந்த பக்கம் வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஆனந்த் சார் வந்து குயின் C1 செக் உள்ளே பெனட்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த இடத்துல அவர் கிங் G2 விளையாடுறாரு. திரும்ப குயின் B2 செக் வச்சோடனே இங்கே பெட்டர் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கேமை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு அவர் குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேபி அவர் குயின் B1 போயிட்டு கிங் சைட் போயிட்டு ஏதாவது அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரூக்கை லிஃப்ட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வரலாம். இதே நம்ம வேறு மாதிரி பார்ப்போம். ஏன்னா அவர் ரூக்கால் குயினால் பிளாக் பண்ணலாம். அதனால் டேரெக்டாகவே கிங் H3 போனதுனால ஆனந்த் சார் வந்து சிம்பிளாக ரூக்கை லிஃப்ட் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. குயின் டு D2 போட்டு இப்போ எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதான் விஷயம். ரூக் H6 செக்கு கிங் G2 அதுக்கப்புறம் வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டே அவர் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா குயின் B1 வந்து சூப்பரான ஒரு மூவ். ஜஸ்ட் குயின் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது. குயின் A1 விளையாடலாம், குயின் B1 விளையாடலாம். அதே மாதிரி ரூக் H6ம் டாப் மூவ் தான். ரூக் H6 செக் கொடுத்தவொடனே கிங்கை நம்ம வந்து G2க்கு ஃபோர்ஸ் பண்ணுறோம். G4க்கு போனால் நம்ம வந்து என்ன சொல்கிறது தோல்வியை நம்மளே வந்து நோக்கி போகிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து உள்ளே வந்துடுறாரு. குயின் டெக்ஸ் D2 செக் விளையாடுறாரு. அதுக்கு பதில் அவர் வந்து பார்த்திங்கன்னா குயின் B1 இப்போவும் விளையாடலாம். அதுதான் ஜஸ்ட் மூவ் ஆர்டரை மாற்றிட்டு. ஆனால் இது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் இப்போ வந்து பிளாக்கு உள்ளே பெனட்ரேட் ஆகி வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒயிட்டை வந்து வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா. ஆனால் இப்போ டைமிங் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல டூடாக்கு வந்து 1 நிமிஷம் சாலிடாக 1 நிமிஷம் 6 செகண்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஆனந்த் சாருக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 3 நிமிஷம் இருக்குது. ஸோ எப்படி வந்து கேமை கன்டினியூ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். F5 ஸோ டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் ஃபேக்ட் நம்ம இங்கே இன்பாஸ் ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த பிஷப் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ H3 ரூக் G6 கிங் F3 H5. ஸோ H5க்கு அப்புறம் ரூக் டு D5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் E6 விளையாடுறாரு. பான் டு G4 இந்த பான் பிரேக்ஸை வந்து பண்ணிவிட்டு H டேக் G4க்கு அப்புறம் G6 விளையாடி அந்த பானை சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா G5 வந்து விளையாடி பொசிஷனை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிடுறாரு. இது ஏன் வந்து மிஸ்டேக்காக அமையுது அப்படின்னா அதாவது இந்த இடத்துல பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுனால நம்ம கிங்கை லிஃப்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு செவன்த் ரேங்கில் வச்சுட்டு ஏதோ நம்ம C ஃபைல் வழியாவோ இல்லை H ஃபைல் வழியாவோ உள்ளே வந்து நம்மளால் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும். இந்த பிஷப் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போஸ்ட்டை எடுத்து வச்சுருந்தாலும் பானை பாதுகாத்துட்டு இருந்தாலும் அதுக்கு பெரிய டார்கெட் எதுவுமே கிடையாது ஓகேங்களா. லிட்ரலி அவுட் ஆஃப் த கேம் அப்படி தான் சொல்லணும். ஆனால் இந்த 2 ரூக்கு சேர்ந்து நம்மளுடைய பேக் ரேங்க் இந்த ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வந்தாங்க அப்படின்னா இந்த வீக்னஸ்லாம் நம்ம ஈஸியாக டார்கெட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இந்த பானை ஒன்றும் செய்ய முடியாது பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ G6 அதுக்கப்புறம் G5 ரூக் E8. ஸோ ஆனந்த் சார் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு இதுக்கப்புறம் நமக்கு ஓப்பன் ஃபைலில் போய்ட்டு நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரூக் டு D1 இந்த இடத்துல கூட அவர் A4 மாதிரியான மூவ்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். பட் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா ரூக் D1 ஆடுறாரு. கிங் F7 அதுக்கப்புறம் A4 இப்போ A4 ட்ரை பண்ணுறாரு. கிங் E6 ஸோ ஒரு ஆக்டிவான ஒரு போஸ்ட் வந்து எடுத்துக்கிறாரு. இந்த பாஸ் பானை வந்து எங்கேயும் போக முடியாத மாதிரி தடுக்கிறாரு. தட் மீன்ஸ் நம்மளுடைய ரூக் வந்து இட் இஸ் ஃப்ரீ டு மூவ். 2 ரூக்குமே ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ 8x B5 இதுக்கு பேர் ஃபிக்ஸிங் த பான் சொல்லுவோம். நம்ம இந்த பாஸ் பான் எஸ்பெஷலி எந்த பானாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எஸ்பெஷலி வீக் பானாக இருந்தாக்கா பாஸ் பானாக இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து பிளாக் ஹெட் பண்ணணும். அதை நம்ம ஃபிக்ஸிங்னு சொல்லலாம். கிங் E3 ரூக் H8 பெனட்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. கிங் டு D4 இது வந்து மிகப்பெரிய ஒரு பிளண்டராக பார்க்கப்படுது கேமில். ஆர் இதுதான் வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பிளண்டர் ஆஃப் த கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரோவோக்கிங்காக இருக்குது பாருங்களேன். இந்த பொசிஷன் பார்த்தாலே இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீல் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த பிஷப் இருக்கிறதுனால நம்ம தைரியமாக போகலாம். ஆனால் இதனாலேயே கேம் வந்து பிளண்டர் ஆகுது. ஏன்னா ரூக் டு C8 என்னன்னா நீங்கள் கிங்கை மாட்ட ஜாலியாக கூட்டிகிட்டு போனதுனால இங்கே ரூக்கை வந்து C4 மூலயமா செக் வச்சு நம்மளால் வந்து இந்த பானை டார்கெட் பண்ண முடியும். ஈஸியாகவே நமக்கு நம்மளாவே ஒரு வழியை தேடி கொடுத்த மாதிரி ஆகிடுது பிளாக்குக்கு வந்து. ஸோ உடனடியாக வந்து அதை பார்த்த உடனே அவர் டைம் கம்மியாக இருந்தாலும் உடனே அந்த மூவ் வந்து ஸ்பாட் பண்ணிடுறாரு. பிஷப் C5 ரூக் H D8 செக் கொடுக்குறாரு. பிஷப் D6 திரும்பவும் பிளாக் பண்ணுறாரு. வேறு வழி கிடையாது. ரூக் C4 செக் அதுக்கப்புறம் கிங் E3 கிங் E3க்கு அப்புறம் ரூக் H8 விளையாடிட்டு திரும்ப செக்மேட் பண்ணுறதுக்காக முயற்சி செய்கிறாரு இங்கே ஆனந்த் சார். இங்கே யாராவது ரூக் டெக்ஸ் B4 கன்சிடர் பண்ணிங்கன்னா அதுவும் நமக்கு வின் பண்ணலாம். கொஞ்சம் டிலே ஆகும் ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம வின் பண்ண முடியும். ரூக் H8 பிஷப் C5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் H3 செக் கிங் F2 ரூக் டெக்ஸ் F4 செக் அந்த பானு சாதாரணமாக வந்து போயிடுது. இதுதான் நான் சொன்னேன் இந்த வீக் பான் கிரியேட் பண்ணால் இதுதான் பிரச்சனை. அது வந்து அவர் பொசிஷன் லாக் பண்ணாமே அவர் அந்த டென்ஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். கிங் G2 ரூக் B3 ரூக் B3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக் டு D6 செக் பெனட்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் பெருசாக கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாது. ஒரு பான் வேறு ட்ராப் ஆகுது. ரூக் டெக்ஸ் G6 இந்த பானை கொடுத்துட்டு அந்த பானை எடுக்கிறார். பட் அது ஐ திங்க் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அவருக்கு. ரூக் G4 செக் கொடுக்குறாரு. கிங் F2க்கு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் F4 அதை அடுத்து அவருடைய பாஸ் பானை புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரூக் டு G8 ரூக் டு B2 செக் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங் F1 இந்த இடத்துல கிங்கை மேலே கொண்டு போய் ரூக் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா செக்மேட் ஆகிடுவோம். அதனால தான் வந்து அவர் கீழே கொண்டு வராரு. கிங் F1 அண்ட் தென் ரூக் H4 ரூக் H4க்கு அப்புறம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா 59வது மூவில் டூடா வந்து தோல்வியை வந்து ஒத்துக்கிறாரு. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சிம்பிளாக வந்து மேட்டின் ஒன் த்ரெட்டன் பண்ணிக்கிறாரு. அப்போ இந்த ஸ்கொயரை டிஃபெண்ட் பண்ணலாமா, கிங்கை மூவ் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி. கண்டிப்பாக நீங்கள் மூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளால் வந்து கிங் E4 கிங் F3 மாதிரியான ஐடியாஸ் கொண்டு வந்து திரும்ப செக்மேட்டை தடுக்க முடியாத மாதிரி ஆக்கிட்டு செக்மேட் பண்ணிடலாம். ஒன்று. ரெண்டாவது, பானை இந்த பாஸ் பானை புஷ் பண்ணி இந்த பிஷப்பை வந்து ட்ரா பண்ண வச்சு ஈஸியாக வந்து கேமை வின் பண்ணிடலாம். மீன்வாயில் இந்த பிஷப் வந்து சார் இந்த பாஸ் பானை வந்து புஷ் பண்ணி அவர் குயின் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்மளால் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டே அந்த பானையும் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இந்த காரணங்களால் தான் இந்த இடத்துல ரூக் H4 வச்சுட்டு 59வது மூலம் வந்து கேமை ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த கேமோட அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த குளோபல் செஸ் லீக் வந்தோட ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம குளோபல் செஸ் லீகில் என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பார்த்துடலாம். கரண்ட் ஸ்டாண்டிங்கில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரைவானி காண்டினென்டல் கிங்ஸ் போயிட்டாங்க TCK. அடுத்து UMM சொல்லக்கூடிய அப்கிரேட் மும்பை மாஸ்டர்ஸ். இவங்க ரெண்டு பேருமே வந்து டாப்பில் வரவே இல்லை. பட் கடைசி 9th ரவுண்டில் இருந்து அவங்க மேலே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் TCK வெர்சஸ் UMM அவங்களுக்கு தான் ஃபைனல் மேட்ச் போயிட்டுருக்கு. ரெண்டு மேட்ச் நடக்கும். அதில் ஃபஸ்ட் மேட்ச் ஓவர் ஆகிடுச்சு. அதில் ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவானி காண்டினென்டல் கிங்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி லெவோன் வெர்சஸ் MVL அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய கேஞ்சஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ்க்கும் அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா SG அல்ஃபைன் வாரியர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா கடைசி நேரத்தில் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சதுனால இந்த மாதிரி கீழே ட்ராப் ஆகிட்டாங்க. அடுத்து CGT BAK இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த ரெண்டு டீமுமே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வர முடியல. நம்ம ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். பட் தட்ஸ் ஹவ், என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம குளோபல் செஸ் லீக் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. பட் கண்டிப்பாக வந்து இது ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கு. நல்ல ஒரு வரவேற்பும் இருந்திருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் மற்ற எல்லாமே விஷயங்களும் நம்ம இந்த ஃபைனல்ஸ் மேட்ச் முடிஞ்சவொடனே உங்களுக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திச்சு இதில் என்னென்னலாம் வந்து ப்ரைஸ் அமௌண்ட் யார் யாருக்கலாம், ஏன்னா இது IPL மாதிரியான ஒரு செட்டப், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேயருக்கும் தனித்தனியாக கிடைக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ யா, இதேமாதிரி ஒரு ஃபைனல் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.